ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்க்க போகிறோம் பொன் மாரியப்பன் இதுதான் வந்து எல்லோரும் இப்போது யூடியூப்பில் தேடிட்டு இருப்பாங்க அவர் என்ன பண்ணார் அவர் ஏன் மோடி பாராட்டினாரு அது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவர் யார் அப்படின்னா தூத்துக்குடியில் வந்து மில்லர்புரம் அப்படின்ற இடத்துல வந்து பொன் மாரியப்பன் அப்படின்றவர் வந்து ஒரு சலூன் கடை வச்சுருக்காரு சலூன் கடை எல்லோரும் தானே வச்சுருக்காங்க இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அவர் கடையில் உட்கார்ந்துருக்கவங்க வந்து படிக்கணும் அதாவது வந்து சும்மா இருக்கிற நேரத்தில் வெயிட்டிங் டைமில் வந்து படிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து ஒரு சின்ன லைப்ரரியும் அவர் கடையில் வச்சிருக்காரு இதில் என்ன இதுலேயும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அவர் வந்து இதுவரைக்கும் அவரோட கட்டணத்தை வந்து உயர்த்தினதே கிடையாது எல்லா சலூன் கடைக்காரவங்களும் கேட்டதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா ஐம்பது ரூபாய் வாங்கிட்டு இருந்தவர் எண்பது ரூபாய் வாங்க ஆரம்பித்தார் அதுலேயும் என்ன பண்ணார் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பத்து பேஜ் வாசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இதுலேயும் முப்பது ரூபா குறைச்சிட்டு ஐம்பது ரூபா வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரோட முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் படித்தது எட்டாவது வரைக்கும் தான் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவரோட தந்தையோட தொழில் அவர் தொடர வேண்டிய நிலைமை வந்தது ஆனால் அந்த சூழ்நிலையும் வந்து அவர் தன்னோட வாசிப்பை வந்து நிறுத்தலை சலூன் கடையில் ரெஸ்டாக இருக்கிற நேரத்தில் அவர் வாசிச்சுட்டே தான் இருந்தார் இப்போ கடையில் வர மற்ற கஸ்டமர்ஸ் வந்து செல்ஃபோனில் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது அவருக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போது இவங்களுக்கும் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ரீடிங்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அவங்க லைப்ரரியிலேருந்து புக்கை எடுத்து படிங்கன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அவங்கள ஊக்குவிச்சார் கட்டண சலுகையும் அறிவித்தார் இன்றைக்கி நம்ம ஏன் இவரை பற்றி பேசினோம் அப்படின்னா மான் கி பாத் வந்து பிரதமர் மோடி ஐயா அவர்கள் வந்து இவரை குறிப்பிட்டு இவரை பற்றி பேசியிருக்காங்க அதுவும் தமிழில் இவர் கூடிய பேசிய ஒளிப்பதிவு இருக்குது கண்டிப்பாக அது இந்த வீடியோவில் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மோடி அவர்கள் வந்து எப்படி பொன் கிட்ட பேசினார் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்து பாருங்கள் इज லர்னிங் இஸ் க்ரோயிங் ஆஜ் மன் கி பாத்மே आपका परिचय एक ऐसे व्यक्ति से कराऊंगा जिसमें एक अनोखा जुनून है यह जुनून है दूसरों के साथ रीडिंग और लर्निंग की खुशियों को बांटने का यह है पोन मारियप्पन। पोन मारियप्पन तमिलनाडु के तुतुकुड़ी में रहते हैं तुतूकुड़ी को पल सिटी यानी मोतियों के शहर के रूप में भी जाना जाता है यह कभी पांडियन साम्राज्य का एक महत्वपूर्ण केंद्र था यहां रहने वाले मेरे दोस्त अपन हेयर कटिंग के पैसे से जुड़े हैं और एक सैलून चलाते हैं बहुत छोटा सा सैलून है उन्होंने एक अनोखा और प्रेरणादायी है अपने सैलून के एक हिस्से को ही पुस्तकालय बना दिया है यदि व्यक्ति सैलून में अपनी बारी का इंतजार करने के दौरान वहां कुछ पढ़ता है और जो पढ़ा है उसके बारे में थोड़ा लिखता है तो मरियप्पन जी उस ग्राहक को डिस्काउंट देते हैं है ना मजेदार आइए तुतुकुड़ी चलते हैं पोन मरियपन जी से बात करते हैं नल्लांगड़ा का मान प्रथम माननीय प्रधानमंत्री जी नमस्कार वड़कम उंगलक के इन द लाइब्रेरी आइडिया எப்படி வந்ததா நான் எட்டாம் வகுப்பு தான் படிச்சிருக்கிறேன் மேற்கொண்டு எங்க குடும்ப சூழ்நிலை காரணமா படிக்க முடியல எனக்கு படித்தவங்கள பார்க்கும் போது எனக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும் நாமளும் ஒரு நூலகத்தை உருவாக்கி வாழ்க்கையை படிக்கணும் காண்டி இந்த ஒரு முயற்சி எடுத்து நான் பண்றேன் மே ஆடவி கட்சா தான் படாஹும் உஸ்கே ஆக மேரி பாரிவாரிக் பரிஸ்தியோக்கு காரணம் மே அப்படி படாயோ ஆகே படா को देखता हूं तब मेरे मन में एक कमी महसूस हो रही थी इसलिए मेरे मन में ये आया कि हम क्यों एक पुस्तकालय स्थापित करें और उससे बहुत से लोगों को ये लाभ होगा यही मेरे लिए एक प्रेरणा बनी उंगल के तिरुकुरल पिडिक मुझे तिरुकुरल बहुत प्रिय है ओ, <laughs> உங்க கிட்ட பேசியதைய எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நல்வரதுக்குல் எனக்கும் மாண்புமிகு பிரதமர் ஐயா பேசிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது मैं भी माननीय प्रधानमंत्री जी से बात करते हुए अति प्रसन्नता महसूस कर रहा हूं अगेन நல்வரதுக்குல் நன்றிங்க ஐயா धन्यवाद प्रधानमंत्री जी थैंक यू हमने अभी मारियप्पेन जी से बात की देखिए कैसे वो लोगों के बालों को तो संवारते ही हैं, उन्हें अपना जीवन संवारने का भी अवसर देते हैं थिरुकुरल की लोकप्रियता के बारे में सुनकर बहुत अच्छा लगा थिरुकुरल की लोकप्रियता के बारे में आप सबने भी सुना आज हिंदुस्तान की सभी भाषाओं में थिरुकुरल उपलब्ध है अगर मौका मिले तो जरूर पढ़ना चाहिए जीवन के लिए वह एक प्रकार से मार्गदर्शक है, लेकिन आपको यह जानकर खुशी होगी कि पूरे भारत में अनेक लोग हैं जिन्हें अब मोडी तमिल ना सुख அவர் வந்து பொன் மாரியப்பன் கேக்குறாரு கேட்குறாரு உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி வந்தது அப்படின்னு அப்போ பொன் மாரியப்பன் சொல்கிறாரு நான் எயித் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் ஆனால் வந்து எனக்கு படித்தவர்களை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் வந்து நானும் படிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த லைப்ரரியை ஏற்படுத்தினேன் அதுக்கப்புறம் மற்றவங்களையும் ஊக்குவிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு அதனால் எல்லாரையும் வந்து நான் படிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் மோடி அவர்கள் வந்து அவங்க கிட்டே கேட்டாங்க உங்களுக்கு பிடிச்ச புக் எது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திருக்குறள் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மோடி அவர்கள் வந்து திருக்குறள் புக்கை பற்றி சொல்லியிருக்காங்க திருக்குறள் புக் வந்து உலகத்தில் பல மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக வந்து எல்லோரும் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம லைஃப்பில் வந்து கண்டிப்பாக நம்ம படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி அவர்கள் வந்து திருக்குறளை பற்றி பெருமைப்படவும் பேசியிருக்காரு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணுன்னாலும் கண்டிப்பாக அதை பற்றின டாபிக் கொடுங்க நான் உங்களை உங்களுக்கு அதை பற்றின விளக்கம் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்